இந்த ஹெல்மெட் வந்து பல பேர் உயிரை காப்பாத்திருக்கு. அப்படி காப்பாற்றப்பட்ட உயிர்ல வந்து இப்ப பேசிட்டு இருக்க நானும் ஒரு ஆள் தான். 2003 அப்பதான் சென்னையில வந்து சேல்ஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆர்வமா சேல்ஸ் கார் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம வச்சிருந்த வண்டி வந்து சுசுகி மேக்ஸ் 100R பிளாக் அண்ட் எல்லோ. அது இன்வெர்ட் வந்து நான் வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கினது. நானும் என்னோட இன்னொரு கொலிக் சுரேஷ், அவர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்றோம். ஜிஎஸ்டி ரோடு செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். இப்ப அந்த போரூர் அந்த ரோடு இருக்கு இல்லையா, அப்ப அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. அப்ப வந்து இரும்புலி ரோடு அது, அப்பதான் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் வழியா அது வழியா வந்தா எங்க ஆபீஸ் வர்றது ஈஸி. இருந்து நாங்க வர்றப்ப ஒரு 7 மணி ஆயிடுச்சு, 6:30 to 7 மணி. அத பாத்தீங்கன்னா வெளிச்சம் அந்த அளவுக்கு இல்ல. அப்போ ஆபீஸ்ல வேற மீட்டிங் வேற, சரி சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு சரியா அந்த ரோடு ஓப்பன் ஆகவே இல்லை. நான் வண்டி ஓட்டுறப்ப என்னன்னா அந்த பழைய ஹேண்ட்பர், அது அந்த யூரோ ஹேண்ட்பர்னு குட்டியா இருக்கும், நல்ல ஃபாஸ்டா போலாம் கட்டுலாம் அடிக்கலாம், அதுல இருக்கேன். பின்னாடி சுரேஷ் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நாங்க ரெண்டு பேரும் காத்துல பறக்குறோம். என்னன்னா அந்த ஜல்லி குட்டி வச்சிருக்காங்க ப்ளூ மெட்டல், அது கண்ணு தெரியல. ஏன்னா அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ பழைய பல்ப், இப்பதான் நிறைய ஒயிட் லைட்டா போட்டுருக்காங்க. அப்ப எல்லோ கலர் பல்ப் அது சரியா தெரியறதால அந்த ஜல்லியில வண்டி விட்டாச்சு. வண்டி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் விழுந்துட்டேன், அவரு ஒரு பக்கம் விழுந்துட்டாரு. நான் அந்த ஹேண்டில் பார் பிடிச்சிருந்ததால எனக்கு பெருசா அடி இல்ல. இந்த ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆத மாதிரி இன்னும் அந்த கையில அந்த தழும்புலாம் இப்ப இருக்கு. சுரேஷ்கு அவருக்கு என்னாச்சுன்னா ரைட் ஹேண்ட் வந்து உடஞ்சிருச்சு, புரோக்கன் ஆயிடுச்சு. அப்புறம் இருட்டில் அந்த ஒரு அதுவும் ரெகுலர் டிராஃபிக்கே கிடையாது. அப்போ எங்களை மாதிரி ராங் சைடு எடுத்து வந்த ஒரு ஆட்டோ டிரைவர், ஸோ அவரும் அதை வந்து வந்திருக்காரு. அப்புறம் அவரு தான் எங்களை ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டு கேஎச்எம் அண்ணாநகரில் போய் சேர்த்தாரு. அந்த ஹெல்மெட் நாங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த ஹெல்மெட்டு தான். உடல் நலம், பாதுகாப்பு, உணர்வு நலம், ஹெல்த், சேஃப்டி, எமோஷன்,